ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னியரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா அந்த நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் சால்னா ரெசிபியும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ரெசிபிஸும் நிறைய போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் உரித்து போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை தோல் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3 அல்லது 4 சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பொன்னி அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கேன், இது 2.5 கப் இருக்கும். இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த அரிசி தான் இது. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனோடனே அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே கறி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினோடனே 2 தக்காளியை புதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கலாம். தக்காளி நல்லா குழைஞ்சவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வடையெல்லாம் போகணும். இது பச்சை வடையெல்லாம் போன பிறகு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இப்படி ஊற வைக்கிறதுனால சிக்கன் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் பிரியாணிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது உரப்பு உப்புலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2.5 கப் அரிசி சேர்த்துருக்கனால 3/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது இந்தளவுக்கு நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இதை மூடி போட்டு மூடி ஒரு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி இல்லாமலே நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சூப்பரான அதே டேஸ்ட்லேயே சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆனியன் ரைத்தாவும் சிக்கன் 65, சிக்கன் சால்னா ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபிஸ்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.